தோழமை நெஞ்சங்களே, நான் உங்களுடன் ஃபாதர் க்ரூஸ். டே 3, கொஞ்சம் மைண்டுக்கு ரெஸ்ட் கொடுப்போமா? புத்தா ஒரு நாள் அப்படியே காட்டுக்குள்ளே போயிருக்கார். தன் சீடரை கூப்பிட்டு அப்படியே மரத்துக்கடியில் உட்கார்ந்து இருந்திருக்காங்க. புத்தாக்கு தாகம் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. சீடர் ஒருத்தரை கூப்பிட்டு அந்த ஆத்துங்கரையில் போய் கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வந்துருக்காரு. சீடரும் மகிழ்ச்சியாக ஒரு குடத்தை எடுத்துகிட்டு போயிருக்காரு. அங்கே போனால் ரெண்டு பேர் துணி துவைச்சிட்ருக்காங்க. ஒரு மாட்டு வண்டி ஆற்றின் குறுக்கே போகுது. அங்கே சின்ன பிள்ளைகளாக விளாண்டுட்டுருக்கு. தண்ணி வந்து ரொம்ப அழுக்காக கலங்கலாயிடுச்சு. இந்த தண்ணி எப்படா குடிக்க கொடுக்க முடியும்ட்டு அப்படியே திரும்பி வந்துட்டார். புத்தா கேட்குறாரு, தண்ணி கொண்டு வரலையா? தண்ணி ரொம்ப கலங்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார். உடனே புத்தா கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு, கொஞ்சம் நேரம் கழிச்சு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், கொஞ்சம் எடுத்துகிட்டு வரையா அப்படின்னு. இப்போ அந்த சீடர் ஆத்தங்கரை பக்கம் போயிருக்காரு. யாருமே இல்லை, ரொம்ப அமைதியாக இருந்திருக்கு, சுத்தமாக தண்ணி தெளிவாக இருந்திருக்கு. அப்படியே குடத்தில் எடுத்துட்டு அப்படியே கொண்டு வந்த புத்தாட்ட காமிச்சிருக்காரு. புத்தா பார்த்துருக்காரு, இப்போ எப்படி கலங்கள் இல்லாமல் தண்ணி நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே அந்த சீனர் சொன்னார், இப்போ யாருமே இல்லை அப்படின்னு. உடனே புத்தா சொன்னார், நம்ம ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கோம், கொஞ்சம் அதை போகிற போக்கில் அப்படியே விட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணால் எல்லாமே சரியாயிடும். நம்முடைய மனசும் அப்படி தான், பரபரப்பாக போயிட்டுருக்கோம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள், எல்லாமே சரியாயிடும்.